4% கமிஷன் வாங்கவில்லை என்று அவர் சொல்லட்டும். அடுத்த வாரம் சோலாரை பத்தி பேசலாம். இந்த வாரம் தர்மலம் மட்டும் கை வைப்போம். அவர் டிஃபமேஷன் சூட் நாளை மறுநாள் போடுவார்னா போட்டார்னா அப்புறம் கோர்ட்ல ஒரு டாக்குமெண்டா கொடுப்போம். அவர் போடுவார் என்று எதிர்பார்க்கின்றே அவர் போடணும். அந்த தமிழ்நாட்டுல தட்டுப்பாடே இல்லை என்று சொன்னவர் எதற்காக 20 ரூபாய்க்கு ஒரு யூனிட் என்று சொல்லுவார். இது ட்ரெய்லர் தான். அதனால் இப்போது அவர் திருந்தி கொண்டு இந்த 2006-11 மாடல கையில் எடுக்கக்கூடாது. அதாவது அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களை பொறுத்தவரை தமிழ்நாட்டினுடைய முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்களால் குற்றம் சாட்டப்பட்டார். இப்போது இருக்கக்கூடிய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது குற்றம் சாட்டப்பட்டார். தூத்துக்குடியினுடைய எம்பியாக இருக்கக்கூடிய திரு கனிமொழி அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்கட்சியாக இருந்த பொழுது குற்றம் சுமத்தப்பட்டது. அதன் பின்பு பல முறை வருமான வரித்துறை, பல முறை டிபார்ட்மெண்ட் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் யால் சோதனை செய்யப்பட்டது. அதன் பின்பு பல ஊழல்களிலே ஹைகோர்ட் வரை கேஸ் நடந்தது. இது அனைத்தையும் கூட தமிழகம் பார்த்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு அவர் சொல்றது எப்படி இருக்குன்னா, கீழே இருக்கக்கூடிய அண்டாக்கரியை பார்த்து அடுப்பு கறி நீ தான் கருப்புன்னு சொல்ற மாதிரி இருக்கு. அதாவது சொல்வதற்கு ஒரு தகுதி வேண்டும், சொல்வதற்கு ஒரு அரிச்சந்திரன் வேண்டும். நாங்கள் குற்றம் சுமத்தி இருப்பது வெகு சிம்பிளான ஒரு விஷயம். தமிழகத்திலே ஆர்டிஃபிஷியலாக மின் பற்றாக்குறையை ஏற்படுத்திவிட்டு அதை முறைப்படுத்துவதற்காக சந்தையிலே அதிகமான விலை கொடுத்து வாங்கி அதன் மூலமாக சில கம்பெனிகளுக்கு உயிரூட்டுவதற்காக இது ஒரு ஃப்ராடாக கடந்த 5 மாத காலமாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதில் இன்னொரு வேலையும் செய்து கொண்டிருக்கின்றார்கள். வேலையை செய்து முடித்த கான்ட்ராக்டர்கள் குறிப்பாக தெர்மல் பவர் ஸ்டேஷனில் அவர்களுடைய பில்லை எல்லாமே 3 மாதம் கிடப்பில் போட்டு அந்த பில்லை கிளியர் பண்ணுவதற்காக 4% கமிஷன் வாங்கியிருக்கின்றார்கள். அவருடைய வீட்டுக்கு போய் இதே டிபார்ட்மெண்ட் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் எல்லா இடத்துலையும் போகிற சோதனையை செந்தில் பாலாஜி அவங்க வீட்டில் போய் இன்றைக்கி போட்டாங்கன்னா கிடைக்கும். அங்கே இருக்கக்கூடிய சோகால்டு பவர் கன்சல்டன்ஸ் அவங்க மூலமாக போய் அது யாருக்கிட்ட அந்த பணம் போய் எதற்காக பில் கிளியர் செய்யப்படுது. நேற்று நாம் காட்டினது எக்ஸல் ஷீட்டில் எங்கள் இருக்கிற டாக்குமெண்ட் அது. அந்த டாக்குமெண்ட்டை ஃபோட்டோ பிடித்து என்னுடைய ட்விட்டர் பதிவிலே பதிவு செய்திருந்தேன். அதில் பார்க்கும்பொழுது நமக்கு தெரியும் எந்தெந்த கான்ட்ராக்டருக்கு எவ்வளோ பணம் கிளியர் பண்ணியிருக்காங்க. அந்த 29 கோடி ரூபாய் குறிப்பாக அந்த டாக்குமெண்ட்டில் இருக்கிற சில 2 பேரை தவிர அந்த 29 கோடி ரூபாய் கிளியர் பண்ணும் பொழுது 4% கமிஷன் எடுத்துக்கொண்டு கிளியர் செய்திருக்கிறார். இதற்கு வரவேற்பு. அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களாலும் குற்றம் சுமத்தப்பட்டவர் ஆட்சிக்கு திராவிட முன்னேற்ற கழகம் வந்த பொழுது முக்கியமான பொறுப்புகளை கொடுத்து நல்லவர் என்று கேரக்டர் சர்டிபிகேட்டை கொடுக்கிறார் என்றால் தமிழக மக்களை முட்டாள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இரண்டாவது, 2 நாளைக்கு முன்னாடி அவர் சொன்னது தமிழகம் எப்பொழுதுமே 20 ரூபாய்க்கு நாங்கள் பவர் வாங்கவே இல்லை காட்டுங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இப்பொழுது 20 ரூபாய்க்கு நீங்கள் பவர் வாங்கியிருக்கீங்கன்னு காட்டும் பொழுது என்ன சொல்றாங்க, மற்ற மாநிலமும் வாங்கியிருக்காங்க. 20 ரூபாய் வாங்குவதற்காகத்தான் நிலக்கரி இல்லை என்கின்ற பிரச்சனையை உருவாக்கி தட்டுப்பாட்டை ஆரம்பித்து வைத்தார்கள். அதுவும் கூட மொத்தமாக 1 மணி நேரம் அந்த ரேட்டில் வாங்காமல் இடையில 15 நிமிஷம் ஒரு ரேட் அந்த மாதிரி வாங்கி ஆவரேஜ் ரேட்டை குறைப்பதற்காக ஒரு முயற்சியும் கூட எடுத்திருக்கின்றார்கள். அதுவும் கூட வெளியே வர வேண்டும். 3வதாக இன்று ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கின்றோம். தமிழக மின்சாரத்துறை கோபாலபுரத்தில் இருக்கக்கூடிய சில நபர்கள் பிஜிஆர் எனர்ஜி செந்தில் பாலாஜி அவர்களுக்கு என்ன தொடர்பு, எதற்காக டிஎன்ஏஇபியிலிருந்து 1000 கோடி வருமானம் உள்ள சில கான்ட்ராக்டுகளை பிஜிஆர் எனர்ஜிக்கு அடுத்த சில நாட்களிலே கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றார்கள். இது வெளியானதுக்கு அப்புறம் கொடுப்பாங்களான்னு தெரியாது. ஒரு சிக் கம்பெனியை நல்ல கம்பெனியை டேர்ன் ஓவர் பண்ணுறதுக்கு எதுக்கு இந்த முயற்சி நடக்கிறது? இதற்கு எல்லாம் செந்தில் பாலாஜி அவர்கள் பதில் சொல்ல வேண்டுமா தவிர அந்த வீட்டில் இருக்கிற 5 பவர் கன்சல்டன்ட் போகிற பவர் பாயிண்டை காப்பி பண்ணி ட்விட்டரில் பதிவு போட்டு ரிப்ளையாக கொடுத்துருக்காங்க. அதனால் உண்மையான நேர்மையான ஆட்சி நடத்துகின்றேன் என்று நம்முடைய முதல்வர் அவர்கள் அறிவுறுத்திருக்கின்றார் என்றால் முதலில் நேர்மையை செந்தில் பாலாஜியின் மீது காட்டுகிறது. இது மட்டும் இல்லை, கரூரில் இருந்து கோவை பகுதியில் எல்லா தொழிலதிபர்களும் இப்பயே மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நீ எவ்வளோ கொடுத்தீங்கன்னு தெரியாத இரட்டிப்பு பண்ண போகிறோம், 20 ரூபா கொடுக்கணும், 15 ரூபா கொடுக்கணும், நான் தான் கோயம்புத்தூர் பொறுப்பு அமைச்சர்னு சொல்லி அவருடைய ஆட்கள் ஆல்ரெடி கோயம்புத்தூர் வந்து இங்கே இருக்கக்கூடிய தொழிலதிபர்களை மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. கரூரில் ஆரம்பித்த மிரட்டல் கரூரிலிருந்து ஈரோட்டுக்கு வந்து ஈரோட்டிலிருந்து கோவைக்கு போயிடுச்சு. இவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, உங்கு பகுதியிலே வியாபாரம் செய்யக்கூடிய மனிதர்களை வந்து ஸ்கொயர் ஃபுட் ரேட்டில் மிரட்டி அடிப்பணியை வைத்து அதன் மூலமாக திராவிட முன்னேற்ற கழகம் இந்த பகுதிக்கு வந்துடலாம்னு நினைச்சாங்கன்னா அது பகல் கனவு மட்டும்தான். அதனால் இதற்கு நிச்சயமாக நம்முடைய மாநிலத்தினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு திரு ஸ்டாலின் அவர்கள் வெள்ளை அறிக்கை கொடுக்கும். ஏன்னா நம்ம வெள்ளை அறிக்கை வெள்ளை அறிக்கைன்னு சொல்ற எந்த அறிக்கையும் வெள்ளை கிடையாது. ஏன்னா அவங்க எதுவுமே கொடுக்கல, நீட்டிலிருந்து ஆரம்பித்து எதற்குமே அறிக்கை இல்லை, கிளியரா சொல்லணும். 2021 ஏப்ரல்ல
காபல் தரஸ் அதாவது எலெக்ஷன் முடிந்ததுக்கு அப்புறம் ஒரு அரசு வரப்போகுதுன்னு தெரிஞ்ச காலகட்டத்தில் கேன்சல் பண்ண அந்த கோல் கான்ட்ராக்ட், அதன் பின்பு அரசு வந்ததுக்கு அப்புறம் கூட நடைமுறைப்படுத்தாமல் ஆர்டிஃபிஷியலாக கோல் ஷார்ட்டேஜ்னு ஆரம்பித்து இன்னைக்கு வந்து அந்த இன்டர்நேஷனல் இந்தியன் பவர் எக்ஸ்சேஞ்சில் வந்து 20 ரூபாய்க்கு பவரை வாங்கி அது வாங்கவில்லை என்று அக்டோபர் 6ஆம் தேதி செந்தில் பாலாஜி அவர்கள் இன்டர்வியூ சொல்லியிருக்காரு. தமிழ்நாட்டில் தட்டுப்பாடே இல்லை என்று சொன்னவர் எதற்காக 20 ரூபாய்க்கு ஒரு யூனிட் எடுத்து சொல்லிவாங்க. அதனால் ஏற்கனவே சொன்னது போல இது ட்ரெய்லர் தான். அதனால் இப்போது அவர் திருந்தி கொண்டு இந்த 2006 to 2011 மாடலில் கையில் எடுக்கக்கூடாது. அவர் வந்து வீட்டில் இருக்கிற அந்த பவர் கன்சல்டன்ட்டை வச்சே அந்த கம்பெனி நடத்திக்கலாம், எல்லாத்தையும் பணம் செய்ய வேண்டும், பணம் வைத்து ஒரு தொழிலதிபரை மிரட்ட முடியும், அதன் மூலமாக கட்சியை வளர்க்க முடியும் என்று நினைத்தால் பகல் கனவு காண்கிறார். மக்கள் திரும்பி கேட்பார்கள். அது வந்து ஆட்சிக்கு வந்து 5 மாதம் தான் ஆகிறது. அந்த 5 மாதத்திலேயே வந்து மக்கள் பேச ஆரம்பிச்சாங்க. அதனால் ஸ்டாலின் அவர்கள் உடனடியாக மாண்பு முதலமைச்சர் அவர்கள் கவனம் கொடுத்து இந்த ஊழலுக்காக என்ன அஸ்திவாரம் போட்டிருக்காங்களோ அதை களைவார்கள் என்கின்ற நம்பிக்கை இருக்கு. எங்களுடைய நேரடி குற்றச்சாட்டு சயின்டிஃபிக்காக ஊழல் செய்வதற்காக ஸ்ட்ரக்சரிங் செய்ய ஆரம்பித்துவிட்டாங்க. ஸோ அவர்கள் கேட்ட கேள்வி 20 ரூபாய்க்கு பவர் வாங்கினாங்க, 20 ரூபாய்க்கு பவர் வாங்கினதுக்கான ப்ரூஃபை கொடுத்தாச்சு. அதுதான் அவருடைய முந்தானத்து கேள்வியாக இருக்கும். இப்போது அவர் சொல்றது வேற சொல்றாங்க. 4% கமிஷன் வாங்கவில்லை என்று அவர் சொல்லட்டும், அந்த கான்ட்ராக்டர் வச்சு எத்தனை நாளைக்கு அவங்க மிரட்டுவாங்க. அடுத்த வாரம் சோலாரை பற்றி பேசலாம். இந்த வாரம் வந்து தெர்மலை மட்டும் கை வைப்போம், இவருக்கான பதில் வரட்டும். சோலார் முடிந்தது, அதுக்கு அடுத்த வாரம் இன்னொரு பெரிய கம்பெனிக்கு எப்படி கான்ட்ராக்ட் ரீஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்காங்க பவர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் மூலமாக அப்படின்னு பேசுவோம். முதல்ல வந்து இபி மினிஸ்டர் வந்து அவர் பண்ணதுக்கெல்லாம் மக்கள்கிட்ட பதில் சொல்லணும். நம்ம வந்து ஆக்கப்பூர்வமான அரசியல், அவங்க என்ன சொல்லி என்ன திட்டினாலும் கூட நம்மை பொறுத்தவரை பொறுமையாக இப்படியே பேசிக்கிட்டே இருப்போம். எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது இப்போ முதல்வர் அவர்கள் தலையிட்டாலும் கூட காலம் கேட்டு விட்டாங்க. ஏன்னா இப்போ அவங்க ஆட்சியில் இருக்காங்க, ஆட்சியில் அவங்க தான் இருக்க போகிறாங்க, மக்கள் நம்பி வாக்களிச்சிருக்கிறாங்க. அதற்கு பாரதிய ஜனதா கட்சி மதிப்பு கொடுத்து முதல்வருடன் எப்பவுமே நிற்கும் நல்ல விஷயம் இருக்கு. இந்த ஊழலுக்கான அஸ்திவாரத்தை போட ஆரம்பிக்கும் பொழுது அதை தடுப்பார் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு. அவர் டிஃபமேஷன் சூட் நாளை மாவனிக்கு போடுவார்னா போட்டார்னா அப்புறம் கோர்ட்டில் ஒரு டாக்குமெண்ட்டாக கொடுப்போம், அவர் போடுவார் என்று எதிர்பார்க்கின்றே அவர் போடணும். அந்த போடணும், திருடிய பணத்தை காட்டுவதற்காக எக்ஸல் சீட்டை வெளியிட்டிருக்கோம், அந்த எக்ஸல் சீட்டை திருடப்பட்டதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனால் அவருடைய தமிழை அவர் திரும்ப சுய பரிசோதனை செய்ய வேண்டும். திருடி அப்படிங்கிற வார்த்தை எக்ஸல் சீட்டுக்கு பொருந்துமா அல்லது அந்த 4% கமிஷன் வாங்கினது பொருந்துமா அவரே சுய பரிசோதனை செஞ்சுக்கணும். அதனால் அவர் டிஃபமேஷன் சூட் போடுவாருன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கேன். என்றால் கோர்ட் வந்துட்டா ஒரு நடுநிலைமையாக இருப்பான். ஸோ அதை பார்த்துக்கலாம் சார். இந்த சமயம்